அரவானை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு அதனுடைய கதை தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அது மகாபாரதத்தில் ஒரு சிறிய பகுதியாக வருகிறது. ஆனால் அது முக்கியத்துவத்தை எல்லோருமே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது முன்னாடி அதாவது வியாசரானவர் இந்த மகாபாரத கதையை சொல்ல எழுதுவதற்கு நம்ம மனித இனத்தில் யாருமானாலும் முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் விநாயகனை வேண்டி அவரை எழுத அழைக்கிறார். அவரும் இந்த தியாக சிவனுடைய கதையை எழுதுவதற்கு காரணமாக அவர் தன்னை அதுக்காக தயாராகி கொண்டு வந்து விடுகிறார். வந்து அவர் கதையை சொல்ல சொல்ல இவர் எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே எழுத்தாணிகள் உடைந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ கதையில் பல பகுதிகளை எழுதி வேண்டி இருக்கின்ற நேரத்தில் அவர் அந்த எழுத்தாணிகள் உடைந்து கொண்டே இருந்த பாகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு திடீரென்று அந்த தியாகசிரன் அரவானுடைய கதைப்பகுதி எழுதுகிற நேரத்தில் இந்த எழுத்தாணி உடைந்து விட்டால் அது ஒரு அவசரமான காரியமாக ஆகிவிடுமே என்று அவர் சட்டென்று தன்னுடைய தொம்பை உடைத்து வலது பக்க தொண்டை உடைத்து எழுத்தாணியாக்கி எழுத ஆரம்பிக்கிறார். அந்த மகாபாரதத்திலே அவர் தொண்டை உடைத்த காலையே இங்குதான் ஆரம்பிக்கிறார். அந்த அரவானுடைய தியாகத்துக்கு சிறப்பளிக்கும் வகையிலே அவர் தன்னுடைய தொண்டை உரைத்து கொள்கிறார். அப்படி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த மகாபாரதம். மேலும் இந்த அரவானை வந்து பலிகொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து கிருஷ்ணர் ஏற்படுகிறது. ஏனென்றால் பாரத யுத்தமே வந்து ஜனத்தொகையை குறைப்பதற்காக ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். அதில் இந்த அரவான் ஒருவனே எல்லாரையும் மின்னு வரும் ஒரு மனோநிலையில் தைரியசாலியாகவும் மனோநிலை கொண்டவனாகவும் இருப்பதால் இவனை வைத்துக் கொண்டு இந்த போரை நடத்தி கொள்ள முடியாது என்று அவர் முடிவெடுக்கிறான். ஆகவே அவனை எவ்வாறாவது அவனை பழி வாங்கிவிட்டால் ஒழிய இந்த நம்முடைய எண்ணம் நிறைவேறாது என்று அவனை களப்பணிக்கு தயாராக கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த களப்பணியை செய்ய கொண்டு வருகின்ற நேரத்தில் அவனுக்கு திருமணம் செய்துவிட்டு தான் களப்பணி செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவனுக்கு திருமணத்தையும் ஏற்பாடு செய்து அவர் தன்னுடைய காயை நகர்த்துகிறார். அந்த நேரத்தில் என்ன நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் மனிதன் வந்து அதிமனிதன் என்று ஒருவன் உருவாவான் என்ற கருத்தும் இன்றைய நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த நிலை அன்றே அரவானாக உருவெடுத்துவிட்டார். அந்த அரவானானவன் எதிர்வம் கொண்டவனாகவும் மிகச்சிறந்த வீரனாகவும் இருந்த சூழ்நிலை தான் அவன் அணிபணிகள். அந்த மனிதனுடைய சந்ததிகள் மீண்டும் இந்த பூலோகத்திலே வந்துவிட்டால் மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாமே சாதாரணமாக முடித்துவிட முடியும். அவனால் அவன் சந்ததிகள் என்ற காரணத்தினால் தான் அவன் சந்ததி இல்லாமலே அவனை கொல்ல வேண்டும், அவனை மரணித்து விட்டால்தான் மனித சமுதாயம் பொதுவான நிலையே வாழும் என்ற கருத்துக்கு அவரை உடன்படுத்தி அவனை அந்த தலைப்பொழிக்கு ஆளாக்கி இருக்கிறார். மேலே இதில் என்ன நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது என்றால் விநாயகரானவர் இரண்டு கொம்போடு இருந்த நேரத்தை விட இந்த மகாபாரதத்துக்காக இந்த கொம்பை ஒடிக்கின்ற நேரத்திலே அவர் ஓம் என்ற எழுத்தை தன்னுடைய முகவடியாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பக்கம் வலது பக்க கொம்பை ஒடிப்பட்டதனால் அவருடைய முகமானது இப்போ ஓம் என்ற தமிழ் எழுத்தாக உருவாகிறது. அதே நேரத்தில் அவர் அம்மையப்பனிடத்திலே பெற்ற அந்த மாங்கனியை அவர் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பிரதிக்கையிலே வைத்திருக்கின்ற காரணத்தால் அந்த ஓம் என்ற எழுத்து முழுமை பெறுகிறது. அப்போ தமிழ் வடிவாக விநாயகரே தன்னை ஆக்கி கொண்ட ஒரு நிகழ்வும் இதை உடன்பாடாக நிகழ்ந்து விடுகிறது. மேலும் இந்த அரவானை நீங்கள் பார்க்கும்போது இப்போ அதாவது மனைவியை இழந்து அவர் அந்த களப்பணி ஏற்பட்ட நேரத்தில் அவர் ஒரு தியாகசீரனாகவும் மனோவலிமை மிக்கவனாகவும் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். அவருடைய மனோவலிமையும் அவருடைய தியாகத்தன்மையும் இங்கே ஆண்டாண்டு காலம் நம் பாரதத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வு அங்கே நடத்தி காட்டப்படுகிறது. ஆகவே இதை எல்லோரும் உணர்ந்து ஒரு சகோதரத்துவத்துக்கு நம்ம இடமளித்து வாழ்ந்தால் இந்த பூமியில் பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே